வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்பில் உருவாக்க படம் தான் சூரரை போற்று. இந்த படத்தை சிதா கங்கராவ் இயக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மிஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அபர்ணா பாலமுள்ளி சூர்யா அவருக்கு பேராக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சூரரை போற்று படத்தோட சாங்ஸ் டீசர் எல்லாமே வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. சூரரை போற்று படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது, கொரோனா ஊரடங்கு லாக்டவுன் அப்படிங்கிறதுனால இந்த படம் தொடர்ச்சியாக தள்ளி போய் ஒரு வழியாக சூரரை போற்று படத்தை அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கிய அப்டேட்டை சூர்யா அவர்கள் விநாயகர் சதுர்த்தி பெஸ்ஸலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இதற்கு ஒரு புறம் எதிர்ப்பும் ஒரு புறம் ஆதரவும் தொடர்ச்சியாக நிலவிட்டு தான் இருக்கு. அதே போல சூர்யா அவருடைய அடுத்த படத்தை ஹரி இயக்குவாரு அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த ஒரு படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல தடவை சொல்லியிருந்தோம். ஆனால் இல்லை இல்லை கண்டிப்பாக இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹரி என்ன பண
படத்தை பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை விட வாடிவாசல் படம் பண்ணுறதுல தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். ஸோ இதனால் கூட இந்த ஒரு அருவா படம் ட்ராப் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த அருவா படம் கண்டிப்பாக ட்ராப் ஆயிருச்சு அப்படின்றத மீண்டும் உறுதிப்படுத்துகிற விதமாக சூர்யாவுக்கு சில நெறிமுறைகளை கையாளுற மாதிரி ஹரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி ஹரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாரா அப்படின்ற கேள்வி கூட வைக்கப்படுது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சூர்யா இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்கப்பட்டியும் ஹரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா அருவா படம் ட்ராப் ஆயிருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை பார்த்தீங்கன்னா ரசிகருக்கு ரொம்பவே அதிகமாக வலுவூட்டுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஹரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிருக்காரு, அதாவது 25/8/2020. அதே போல 26/8/2020 ஹரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக சூர்யாவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இயக்குனர் பாரதி ராஜா அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. ஹரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடன் சேர்ந்து தொடர்ந்து வேலை செய்த உரிமையில் சில விஷயங்கள், ஒரு ரசிகனா உங்கள் படத்தை தியேட்டரில் பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி. ஓடிடியில் அல்ல, நாம் சேர்ந்து செய்த படங்களுக்கு தியேட்டரில் ரசிகர்கள் கிடைத்த கைதட்டல் தான் நாம் இந்த உயரத்தில் இருக்கிறோம். அதை மறந்துவிட வேண்டாம். சினிமா எனும் தொழில் நமக்கு தெய்வம். தெய்வம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் தியேட்டர் என்ற கோவில் இருந்தால்தான் அதற்கு மரியாதை. படைப்பாளிகளின் கற்பனைக்கும் உழைப்புக்கும் ஒரு அங்கீகாரம். தயாரிப்பாளர் கஷ்ட நஷ்டங்கள் உணர்ந்தவன் நான். இருப்பினும் உங்கள் முடிவை பரிசீலனை செய்தால் சினிமா இருக்கும் வரை உங்கள் புகழ் நிலைத்து நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஹரி கொடுத்திருந்தாரு. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற கேள்வியும் வைக்கப்படுது. அமேசான் பிரேம் நிறுவனத்திட்ட ஒரு படம் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ கொடுத்த படத்தை ஈஸியாக பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. நம்ம திரும்ப அந்த படத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டியாக நம்ம சில கோடிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து நம்ம படத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஹரி எதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு அப்படின்ற கேள்வி தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதே போல் இன்னைக்கு பாரதி ராஜா அதனை எதிர்த்து விடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூர்யா கார்த்திக் நம்ம வீட்டு பிள்ளை, எந்த ஒரு கலைஞனையும் காயப்படுத்தாதீங்க. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் ஓடிடி வளர்ச்சி தவிர்க்க முடியாதது. சமூக இடைவெளியுடன் படம் பார்க்க ஓடிடி சரியானது என சூர்யா முடிவெடுத்திருக்கிறார், அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி பாரதி ராஜா சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொல்லும் போது, ஓடிடி தளங்கள் தமிழ் ராக்கர்ஸ் போன்றவை வளர திரையரங்குகள், பார்க்கிங், பாப்கார்ன் போன்றவற்றிற்கு டிக்கெட் விலை அதிகம் வசூலிப்பதாலும் ஒரு காரணம். இதுல நம்ம எல்லோருமே ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கணும். இதுல சூர்யாவா யாரும் குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பாரதி ராஜா சூர்யாவுக்கு ஆதரவா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா பல பேரும் எதிர்ப்புகளும் ஆதரவும் கொடுத்துட்டு இருந்த நிலையில தற்போது பாரதி ராஜா சூர்யாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சோ ஹரி ஸ்டேட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.